16 சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. தேர்தல் கமிஷனோட அங்கீகாரம் பெற்ற நமது எலெக்ஷன் அப்சர்வர் அனில் மிஸ்ரா தலைமை அவர் வந்து சிறப்பு ஒரு அவர் முன்னிலிருந்து கூட்டம் நடந்தது. கார்பரேஷன் கமிஷனருக்கும் சென்னை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் குமரகுரு அவர்கள் தலைமையில் கூட்டம் நடத்தினோம். ஆனால் குமரகுருகள் தொடர்ந்து புறக்கணிக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் கூட்டத்திற்காகவே வரதில்லை, கேட்டால் லீவ் போடுறாரு. மூணு கூட்டமும் நடந்துச்சு ஒரு 15 days பேக். அந்த கூட்டத்துக்கும் அவர் வர மாட்டார். நிறைய குளறுபடிகள் நடக்குது எலெக்ஷன் அப்போ, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நாங்கள். ஓட்டர் லிஸ்ட் அன்றைக்கி போனால் ஜனவரி மாதம் தான் மதர் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க, யூஷுவலாக ஃப்ரண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனால் மார்ச் அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷம் வந்து தனியாக ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அந்த லிஸ்ட்டு அதுக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது எங்கள் எலெக்ஷன் அன்றைக்கி அந்த நடக்கிற அன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி நிறையா குறைபாடுகள் இருந்து இப்போ நேற்றும் இன்றைக்கி வந்து கேம்ப் நடக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து யார் யார் ஓட்டை வந்து சேர்க்கறதுலாம் இது பண்ணுறாங்க, டெத்து ஓட்டர்ஸ்லாம் எடுக்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய என்னென்ன குறை, எங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அப்சர்வ் வந்து அவர் நோட் பண்ணிக்கிட்டாரு. பிஎல்ஓஸ் வந்து ஒரு பூத்துக்கும் ஒரு பிஎல்ஓஸ் அப்பாயிண்ட், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் யாருன்னா சாதாரண வேலை கார்பரேஷனில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள், மலேரியா ஓட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் எஜுகேட் வந்து அவேர்னஸ்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு எங்களுடைய ஒப்பீனியனும் குறைகளும் பாரதிய ஜனதா சார்பாக அவங்களோட சொல்லணும் எல்லாத்தையும் அவர் வந்து வந்த தேர்தலோட அந்த அப்சர்வர் வந்து நோட் பண்ணியிருக்காரு வந்து. ஆனால் மெயின் குற்றம் வந்து இந்த எலெக்ஷன் கூட்டம்னாவே ரொம்ப லெத்தார்ஜிக்கராக இருக்க கார்பரேஷன் கமிஷனர் குமரகுரு அவருக்கு மேலே ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், எலெக்ஷன் மீட்டிங்னா வர மாட்டேங்கிறோம்னு சொல்லி இன்றைக்கும் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நாங்களும் அந்த அப்சர்வர்கிட்ட எங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை தெரிவித்தோம். நன்றி, வணக்கம். அந்த 7000 ஓட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மிஸ்டர் சத்யபிரியா சாகுட்டையும் கொடுத்தா எனக்கு ஒரு லெட்ரு கொடுத்தாங்க, எல்லாமே ஷிஃப்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு பெரிய அதுவும் இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணேன். ஏன்னா அந்த 7000 ஓட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் டீனரில் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே, நாங்களும் வெரிஃபை பண்ணிட்டோம் அவங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறையா ஓட்டர்ஸ் சொன்ன பிறகு எலெக்ஷன் கமிஷன் முறை ஒரு 4 சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ அதே ஒரு சாஃப்ட்வேர் வச்சு உங்கள் பேர்னா இப்போ வந்து கார்த்திகேயன் அப்படின்னுச்சுன்னா உங்கள் ஃபாதர் நேம் அந்த மாதிரி கார்த்திகேயன். அது மாதிரி நிறைய யார் யார் கார்த்திகேயன்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, அது கம்ப்யூட்டர் வந்து அனலைஸ் பண்ணி அந்த ஃபாதர்ஸ் நேம்லாம் மேட்ச் பண்ணி அந்த ஒரு மாதிரி மேட்ச் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் லெட்ரு அனுப்புகிறாங்க. ஆனால் உங்கள் ஓட்டு இங்கே இருக்குது, 2 டபுள் என்ட்ரி இருக்குது, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு எலெக்ஷன் ஜனங்கள் வந்து பயந்துடுறாங்க. அது அவேர்னஸ் கொடுக்க சொன்னோம் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாஃப். ஏன்னா இதை லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஎம்கே எம்பி என்ஆர் இளங்கோ அவர் ஓட்டுக்கே நோட்டீஸ் வந்துச்சேன், கடலூரில் ஒரு ஓட்டும் சென்னையில் ஒரு ஓட்டும் ஒரே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதுவும் ஒரு அவேர்னஸ் கொடுக்க சொன்னேன். ஜனங்கள் வந்து ரொம்ப ஒரு எலெக்ஷன் கமிஷன் லெட்ரு வருது, ஏன்னா உங்கள் ஓட்டை வந்து ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு, அதுக்கும் அவேர்னஸ் கொடுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்சர்வர். ஸோ பாக்கி ஜென்ரலாக வந்து என்னென்ன குறைபாடு, இப்போ ஜனவரி வந்த ஓட்டர் லிஸ்ட்டு வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட் பாயிண்டே கிடையாது. ஏன்னா ஜனவரி 26 ஒரு ஓட்டர் லிஸ்ட் வரும், அந்த எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட் தான் வர சட்டமன்றத்துக்கு நம்மளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதுதான் மெயினாக வாட்ச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபார்மாலிட்டி வந்து நடக்குது, எங்களோட என்னென்ன அப்சர்வேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். நன்றி. எந்தெந்த இடத்துல பிஎல்ஓஸ் வந்து கம்ப்ளைண்ட், பிஎல்ஓஸ் என்னன்னா எல்லா பிஎல்ஓஸும் அப்பாயிண்டட் பை வந்து திமுக வட்ட செயலாளர், திமுக கவுன்சிலர், திமுக எம்எல்ஏ, திமுக மாவட்ட செயலாளர் அவங்க கண்ட்ரோலில் இருக்கலாம். பிஎல்ஓஸ் இவங்க நினச்சா யார் ஓட்டவனே எடுத்துடலாம், யார் ஓட்டலவனே சேர்த்துடலாம். ஸோ இவங்க தான் டோட்டல் கண்ட்ரோல் பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர். ஸோ அந்த சிஸ்டத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க, காலங்காலமாக இதான் நடக்குது. லாஸ்ட் டைமே சொன்னேன், எம்எஸ் சுவாமிநாதன் ஓட்டே ஒன்று நீக்கல அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து முதல்ல விஐபி யார் யார் இறந்தாலும் அவங்க ஓட்டை வந்து ஒரு ரேண்டமாக செக் பண்ணும். ஸோ அதுவே அவங்க செக் பண்ணாமல் விட்டாங்க. எம்எஸ் சுவாமிநாதனும் அவங்க ஒய்ஃப் ஓட்டவே இருக்குன்னு அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு எவிடன்ஸாகவே கொடுத்தோம், பழைய நம்ம கார்பரேஷன் கமிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இது அவங்க வந்து ஒரு பாயிண்ட் பை கூட ஒரு ரேண்டமாக செக் பண்ண தெரிஞ்சிடும் இந்த வேலை நடக்குதா இல்லையா. பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓஸ்ன்னு சொல்கிறத அது கொஞ்சம் சின்சியராக பார்க்கணும்.